யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்னதான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நம்மளை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த படம் என்னோடய காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை. என்னோடய ப்ரெசன்ட் என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணேன். என்னோட மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நான் இந்த படத்தை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு. அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல, அந்த விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. மாறி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாறியோட சைல்ட்ஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, மாறி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாரு, இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசா அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததா நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு மொத்த இயக்குநர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. என்ன சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல. 12 மணி வரைக்கும் எல்லா டைரக்டரும் உட்காந்து இன்னொரு டைரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல், கட்டுரை தமிழ்ங்கிற காட்டார் என் கூட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா, எனக்கு கட்டுரை தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு ஆயிருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம். அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ பேத்துக்குமே நன்றி. என்னோடய டீம் கேமராமேன் சாரை மேலே கூப்பிடுறேன். ஈஸ்வர் சார், ஈஸ்வர் சார், ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கழுக்கிறோம். சந்தோஷ் நாராயண், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம், அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அதனால் வர முடியல. அவருக்கு கொஞ்சம் நேரத்தில் நன்றி. எல்லாருமே இந்த டீமில் வேலை பார்த்த எடிட்டர், கேமராமேன், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம், நானும் இந்த திருப்பி பேசிடுறேன். ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான். ஒன்றும் இல்லை, நான் நிறைய பேசிட்டேன் டீமை பற்றி, எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன். ரஞ்சித் அண்ணா சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லார். சொல்லலாம்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பரியம்பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்கள பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடிட் பண்ணி, ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவனால எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா, என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. என் பரியம்பெருமாள், கர்ணன், மாமன்னன்கெலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. ஒரு எதுவுமா நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க, நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது வந்து புரியல அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேனா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில் நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது
தெரியல ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துருந்து இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அப்படி ஒரு படம் தான் வாழும். இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் இதுக்கு எதாவது என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னால் அது வாழை தான். என்னோடய பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். என்னோடய உச்சபட்ச கண்ணீர் தான் வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது, எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னுடைய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் பார்த்தது. இப்போ என்னோடய கதையை, என்னோடய அழுகையை, என்னோடய உழைப்பை, என்னோடய என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல, ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபட்டுருமா, எல்லா ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க. நான் இனி உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் என்னோட கண்ணீர் எல்லாமே ஒரு கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோடய அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக எடுத்துட்டோம். இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர் விவேக் திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தையும் மேலே கூப்பிட்றேன். அந்த எமோஷனில் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோடய காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை. என்னோடய ப்ரெசன்ட் என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தில் நான் சென்று சேர்ந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு அவங்க இந்த ராம்சாக்கம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம்சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குனதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அப்புறம் என்னோடய குடும்பம் என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு உனக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சுருக்கானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அழைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோடய குடும்பமாகட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு. இவன் எது சொன்னாலும் அதுக்குள்ள உண்மையை வைக்கிறா, அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருதாங்க. அதனால் போயிடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத புடிசர் ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன். ஏன்னா எல்லாருக்காக புடிசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேலே கூப்பிட்றேன், காஸ்டியூம் டிசைனர் மேலே கூப்பிட்றேன். ஓகேவா, இதுதான் ரொம்ப எமோஷனலான விஷயம். நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டோம். வெளியில டே நீ இவனை கூப்பிட வேலையடா, உன்னே அவனை கூப்பிடவே இல்லையே. அப்போ அவ கோச்சிக்கோல நவி. ஓகே, தூங்கிட்டாளா? பிரியாணி சாப்பிடு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அவன் அது அவங்க குமார்ன ஆர்டரேட்டர் கபிலன் சுரேன். ஓகேங்களா, ஸ்டேஜுக்கு வாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருமே நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போது இது இது டயட்டோட கதை தான், டயட்டோட கதை தான் தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா நான் மற்ற படத்துலையாவது என்கிட்ட வந்து விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ குமாரன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செல்வம் அந்த வராது செல்வம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் இவன் வேறு ஏன் கதை மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க. அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக சொல்லும் அப்படின்னா திலீப் மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஹாட் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இது தியேட்டர்கள் பண்ண போகிறீங்களா, ஓடிடி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ரஞ்சித்தனன்ட்ட கேட்டேன், தானுசார்ட்ட கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன் என்ன பண்ணலான்னு கேட்டேன். டேய், இது பார்த்துக்கோ, முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஏன்னா முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன், நம்ம பேரில் தான் அது வரணும், சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ வீட்டை விப்பியோ நாட்டை விப்பியோ தெரியாது, சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணுமா, நவி ஸ்டுடியோஸ் தான் வரணுமா, அதனால் வந்து நானே இந்த படத்தை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். திலீப் பிரதீப் சாரும் சரி, நகன் சாரும் சரி, கிருஷ்ணன் குட்டியும் சரி,
எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி சார், நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம். தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலீப் மாஸ்டர் வந்தார். வாழை ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டால் பார்த்தார். படம் பார்த்தோடனே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் வந்து வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே இருந்தார். என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார். தெரில, நம்மளே ரெடியூஸ் பண்ணணும், தேட்டிக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வரேன், நானே பண்ணுறேன் கூட வந்து, நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய நாள்லேருந்து எதுவுமே கேட்காம என் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பேர் எடுத்து இப்போ இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்தாங்களே, நிறைய பேர் கேட்டாங்க. ரஞ்சிதன் கேட்டார், டேய் எல்லாத்தையும் 820 எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. என்னோடய படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் படங்களில் ஏதோ உண்மையை தென்பட்டுருக்கு. இந்த பையனுக்காக போய் பேசலாம், இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின்னு அப்படி பண்ணார்ல, அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான், இவனுங்களுக்காக பேசலாம். அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணதுக்கு நம்ம படைப்புகளின் வழியாக அவங்கள நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி அவனுக்கு போவோம், இந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம். நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டுருந்தோம் மன்னிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு. எல்லாருக்கும் மெயின் காரணம், எல்லாருமே என்னை ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க, எனக்காக வேலை பார்த்தாங்க, இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க. உங்கள் எல்லாரும் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன். இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமாக. வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா இவன் இதே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்ன தான் பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சுருந்தீங்க, நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் பேசி முடிச்சிட்டதுனால பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரியகன் பெருமாள்லேருந்து, கர்ணன்லேருந்து, மாமன்னிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணும், இவன் பேசுகிற உண்மை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் பெரியம்மன் முதல் படத்துக்கே நீங்கள் கொடுத்த ஆதரவு இருக்குல்ல, அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கிற விதம் இருக்குல்ல. நிச்சயமாக சொன்னால் பத்திரிகை தான் நீ பாதுகாத்துக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய ஊர் மக்கள், அவங்களை அவ்வளோ விதத்தையும் ஏற்றணும்னா மேடை பத்தாது. என்ன சொல்கிறது, ரொம்ப நான் பெரியம் பெருமாள்லேருந்து போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரியம் பெருமாள் நடிச்சிருக்காங்க, கர்ணல் நடிச்சிருக்காங்க, மாமல் நடிச்சிருக்காங்க. என்ன கூப்பிட்டாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும், என்ன விஷயம் கொடுத்தாலும் ஓடினா ஓடுவாங்க, ஆடினா ஆடுவாங்க, பாடினா பாடுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்து நிச்சயமாக வந்து என்னையால் வந்து எனக்கான படத்தை எடுத்துக்க முடியாது. நான் வந்து புடிசெட்டை வந்து ஆனால் இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. பரியகன் பெருமாள் ஷூட்டிங் அப்போ வந்து டீமான்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ படம் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ ரஞ்சித்தனம் கேட்டார், டேய் இந்த மாதிரி சூழல் ஆகிடுச்சு, உன்னால் கம்மியான டேஸில் இதை மேட்ச் பண்ணி எடுத்துக்க முடியுமான்னு கேட்டார். நான் நம்பி இனியும் நம்பலை, என் ஊர் மக்களை தான் நம்பினேன். அவங்கள கூட்டிகிட்டு போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணி தான் பரியகன் பெருமாளை நான் வந்து எடுத்தேன். எடுத்து அவன் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றினேன். அப்படி ஒரு அன்னைக்கே ஃபஸ்ட்டு படத்துல சினிமாவை முதல் ஆக்ஷன் சொல்லதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்த என் ஊர் மக்களுக்கு, புளியங்குளம் கிராம மக்களுக்கும், சுற்றி இருக்கிற என்னோடய வட்டார மக்களுக்கும், ஒட்டுமொத்த மண்ணின் மக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்கிறேன். அவங்களை எல்லாம் அவங்கள் வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய இந்த படமாக, அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். நிச்சயமாக இந்த உலகம் இந்த படத்தை கொண்டாடும் நம்புகிறேன். நன்றி சார். நீங்கள் மறுபடி பேச வருவீங்கன்னு நினச்சி நான் சில கேள்விகள் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் சார் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நிச்சயமாக அப்போ ரெட் ஜெயின் நேரத்தை நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு எமோஷனில் இருந்தாலும் கேப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஓடினு போகணும்னு ஆசையாக இருக்குது. கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார், மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார், அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படிங்கு பார்க்க ஆசையாக இருக்குது. வெற்றி சார், ரெட் ஜெயின் அவங்க ஏன் இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா, மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாழைமை படத்துக்கு ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போவே அந்த வாழை படத்துக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை, அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு உதயசார திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழை ஷூட் பண்ணேன். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எடுத்து முடிச்சோடனே, சார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவீங்கள அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி கேட்டது ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் கேட்டது. அவன் வந்து கரெக்டாக அன்றைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்துருக்க மாதிரின்னு சொன்னார் சார்னு சொன்னார்.
அவருக்கு ரொம்ப நன்றி அர்ஜென்ட்டுக்கு. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது, நான் எப்போ வேணாலும் போய் அர்ஜென்ட்டுக்கு போய் இந்த இது பண்ணுறேன் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அர்ஜென்ட்டுக்கும் மூர்த்தி சார், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இந்த படம் நீங்கள் எடுக்கும்பொழுது நான் முன்னாடியே கேட்டது தான், இமோஷனலி நீங்கள் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தீங்க, அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா? அதை பற்றி சில விஷயங்கள். இல்லை அது ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த 10 days அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு, அது வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல, அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளோதான். பட் அது ஏன் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம், ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்டுஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாரு, இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசாக அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததான் நான் பார்த்தேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23ஆம் தேதி படம் பாருங்கள். என்னோடய சினிமா குடும்பம் இதுதான், என்னோடய சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான், என்னோடய ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணங்குட்டியும் ராம் சார் குட்டியும் எங்கள் அம்மா அப்பா நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க மொட்டமாக நின்றதில்லை, எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்றேன். ஏன்னா இதுதான் என் உலகம், இது ரெண்டுக்கும் நான் வந்து இந்த ரெண்டு உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும் நினைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ட்ரை பண்ணுறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான மாதம்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஜமா. பரிதி இளவழகன் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், அவரே நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி நடிப்பு அந்த வட்டார வழக்கு, அதுவும் ரொம்ப ரூட்லேருந்து வந்துச்சு. ஆகஸ்ட் 15 நம்ம ரஞ்சித்தோட தங்கலான், தமிழில் முதல் மேஜிக்கல் ரிலீஸ் சினிமா, அந்த ஸ்லாங்கு, அது எழுதப்பட்ட விதம். இப்போ 23 வினோத்ராஜோட கொட்டுக்காளி மதுரை ஸ்லாங், அதே 23 என்னோடய மாரி செல்வராஜோட வாழை திருநெல்வேலி ஸ்லாங். இந்த மாதம் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய 4 படமும் வட்டார வழக்கில், முக்கியமான 4 படமும் வட்டார வழக்கு பேசக்கூடிய படமாக இருக்குது. தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலிருந்து ரொம்ப தூரம் விலகி ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்கிற அடையாளம் தான் அந்த 4 படமும் நான் நம்புகிறேன். இந்த 4 படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, அது தங்கால் நடித்த விக்ரம் சார் ஆனாலும் சரி, ஜமாலில் நடித்த பருதி இளவலர்கள் ஆனாலும் சரி, வாழையில் நடித்த இந்த சிறுவர்கள் ஆனாலும் சரி, கொட்டுக்காலில் நடித்த சூரியன் ஆனாலும் சரி, 4 பேருமே அதை நடித்த எல்லா நடிகர்களுமே, வாழையில் மட்டும் எல்லாரும் நல்லா நடிக்கல, தங்களால் யாரை பார்த்தா நடிச்சிட்டே இருக்காங்க எப்படின்னே புரியல. ஜமாவுக்கு போனால் ஜமாலையும் நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரும் கோலம் பார்க்கறதுக்கே வரல, எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் வேறு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை. அதில் மாரி செல்வராஜோட வாழை வந்து நிற்கிது, அதை பாராட்டுவதற்கு மொத்த கிட்டத்தட்ட இந்த வாழை மாநாடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு மொத்த இயக்குநர்களும் வந்து நிற்பதுங்கிறது மிக மகிழ்ச்சி. என்ன சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன், எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குதான்னு தெரியல. 12 மணி வரைக்கும் எல்லா டைரக்டரும் உட்காந்து இன்னொரு டைரக்டர் படத்தை பாராட்டுறதுங்கிற இந்த அபூர்வமான செயல், லைக் அதனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்த மாதிரிலாம் பாராட்டிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல, இல்லை மித்த இண்டஸ்ட்ரியில் பாராட்டுறான்னு தெரியல. சினிமாவில் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஒரு நல்ல பீரியடில் நம்ம எல்லோரும் இருக்கோம், அதை உருவாக்கி கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் மாரி செல்வராஜ், எல்லா டைரக்டர்ட்டையும் ஒன்று கேட்பாங்க, உங்களுடைய முதல் படம் எது, முதல் காதல் எது, நீங்கள் படித்த முதல் புத்தகம் எது, இது எல்லாத்துலையும் ஒரு முதல் இருக்கும். ஆனால் உங்களை இப்படி முதல் உதவியாளர் யாருன்னு கேட்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து முத முதல்ல உங்களை டைரக்டராக நம்பி சேர்ந்து அசிஸ்டன்ட் இருப்பான்ல, நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் மணி. நான் அப்போ டைரக்டராகவே ஆகலை, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் படம் பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல நான் டைரக்டர் ஆகினா எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த அசிஸ்டன்ட் தான், அவர் பேர் மணி, அவர் கோவில்பட்டி, அண்ட் ஒரு ராவான ஒரு லைஃப் உள்ளவர். அந்த மணி தான் ஒரு நாளைக்கு மாரி செல்வராஜ் என்ட கூப்பிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு மணி ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஆள் மாரி செல்வராஜ் மட்டும்தான். அண்ட் ஒரு நாள் கொண்டு வந்தார் கட்டழுத்தம்பல் ஆஃபீஸு, ஒரு மஞ்சள் கலர் லைட்டு, கசகசன்னு ஒரு இருட்டு, இவனும் பயங்கரமாக இருப்பான். அண்டு சொன்னால் இது அப்போது நான் வந்து ஒரு டைரக்டர் தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை, இவரை வேலைக்கு சேர்த்துக்கணுங்கிறான், நம்மளே முதல் படம் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை இல்லை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்படி தான் மாரி செல்வராஜ் வந்து என் வாழ்க்கையில் வந்தான்.
அப்படி மாரி செல்வராஜை எனக்கு அறிமுகப்படுத்திய, மாரி செல்வராஜை சினிமாவிற்குள் கொண்டு வந்த அந்த மணிக்கு ரொம்ப நன்றி. இந்த அதுக்கப்புறம் கட்டளை தமிழில் நடித்தான், ஆஃபீஸ் பாயாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனும் ஆகிட்டான். கட்டளை தமிழ்ங்கிற காட்டார் என் கூட இருந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு, மிச்சம் இருந்தது மாரி செல்வராஜ் மட்டும்தான். ஏன்னா 2007 அந்த படம் அக்டோபர் 5ஆம் தேதி வந்தப்போ அந்த படத்தை நினைவில் வச்சுக்கிறது யாருமே தயாராக இல்லை. கூட வேலை பார்த்தாங்க எல்லோரும் போயிட்டாங்க, போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தானான்னு தெரில, ஆனால் இருந்துட்டான். ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துகிட்டே இருக்கான். என்ன படம் பண்ணாலும் அவன் அசிஸ்டன்ட் தான். நான் இப்போ கூப்பிட்டாலும் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அவன். அண்ட் கட்டளை தமிழ்லேருந்து தங்க மீன்கள் வந்து 6 வருஷம், நம்ம எல்லா படமும் 6 வருஷம் 5 வருஷம் கேப் தான். அண்ட் 2013 இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணுறதுனே தெரில, டெய்லி என்ன பண்ணுறது ஆஃபீஸில் உட்காந்துட்டு. அப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காட்சின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் எல்லாத்தையும் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ எங்கூட இருந்த நிறைய ராஜுகள் எழுதினாங்க, மாரி செல்வராஜ், சாம்ராஜ், கணேஷ்ராஜ், இப்பல ராஜுகள் எழுதினாங்க. இந்த இப்போ கொடைமடம் நாவல் எழுதியிருக்க சாம்ராஜ் காட்சிகள் எழுத தொடங்கினார். அற்றவைகள் நிரம்பியல்ங்கிற நாவல் எழுதின யமுனா அதில் தான் முதல்ல அவங்கள தொடங்கினாங்க. நம்ம திரு மணியரசனுடைய மனைவி லட்சுமி அம்மாவோட பயோகிராஃபி அதில் தான் தொடங்கினோம். மாரி செல்வராஜ் அதில் தான் எழுதி பழக ஆரம்பித்தான். அப்படி எழுதி பழகினாலும் கிடச்சது தான் திவ்யா. காட்சியில் படித்த ஏதோ ஒரு கதையை பார்த்து அப்படி தானே இல்லையா, அப்படி தான் என்கிட்ட சொன்னால், அது உண்மையான்னு தெரில. அந்த கதையை பார்த்து எனக்கு தெரியாமல் என் ஆஃபீஸில் என் இன்டர்நெட்டில் சேட் பண்ணி தொடங்கின காதல் தான் மாரி செல்வராஜ் திவ்யா காதல். அண்ட் திவ்யா மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறேன். திவ்யா இல்லாமல் இன்னொருவர் இருந்திருந்தால் மாரி செல்வராஜ் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி திவ்யா. மாரி செல்வராஜை ஒரு மனைவியாக இருந்து பார்க்காமல் மாரி செல்வராஜை எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் பார்த்து அதற்கு பிறகு கணவனாக பார்க்கிற உன் மனதிற்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸோ அப்படி காட்சி மூலிமா திவ்யா, அதோட முக்கியம் திவ்யாவோட அம்மாவை நான் பாராட்டணும். ஏன்னா மாரி செல்வராஜ் திவ்யாவை காதலிச்சப்போ மாரி செல்வராஜுக்கு எந்த அறிமுகமும் கிடையாது, ஆனால் அவங்க அம்மா நம்பினாங்க. அவங்களுடைய காதலை அவங்க வீடு அவன் டைரக்டர் அதுக்கு முன்னாடி ஒத்துக்குச்சு, கூட இருந்த சொர்ணா நம்னா, அந்த குடும்பமே அவன் பின்னாடி நின்றுச்சு. இதற்கெல்லாம் பின்னாடி இன்னொருத்தங்க இருக்காங்க, திருநெல்வேலியில் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி என் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோடைய அண்ணன்கள், அவனை அடித்து அடித்து வளர்த்த பெரிய அண்ணன். ஆக்சுவலாக இன்னும் அதெல்லாம் பயோகிராஃபியில் வரல. அவன் பெரிய அண்ணன் தான் இவனை புத்தகம் படிக்க வச்சான். அவன் பெரிய அண்ணன் தான் அவனுக்கு ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தான். அதே ஆனந்தவிடன் தான் பின்னாடி அவன் தொடர் எழுத போகிறான், அப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருக்க 2வது அண்ணன், அப்புறம் அவனை எப்போதும் நேசிக்கிறவன் அக்கா, அப்புறம் அவங்க பின்னாடியே இப்போ பயங்கரமாக நிற்கிற அவங்க ஊர், இப்படி ஒருத்தவங்களும் மாரி செல்வராஜனுடைய இந்த இடத்துக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான என்ன நினைக்கிறேன், அந்த படத்தில் எல்லோரும் அந்த டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அரசு பள்ளிகளில் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதனால தான் மாரி செல்வராஜால் வர முடிகிறது. அன்றைக்கி அந்த டீச்சர் அவனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ, அவனை வந்து தவறதாக புரிஞ்சிருந்தாலோ, அதோடு அந்த வாழ்க்கை நின்றுருக்கும். அண்ட் ஸோ அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இன்றைக்கும் கூட ஒரு ஸ்கூலில் போய் அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போது எவ்வளோ ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியரும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியின் மீது அப்படி சொல்லக்கூடாது எனக்கு, அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிரியின் மீது பிரியம் வரலைன்னா ஒருவேளை அந்த லாரிக்கு கீழே இறந்து போன அந்த 19 பேர்த்தில் மாரி செல்வராஜ் இருந்திருக்கலாம். ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் மீது கொண்ட அக்கறை, ஒரு அரசு பள்ளி ஒரு நடனத்திற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய அக்கறை, ஒரு படிக்கக்கூடிய மாணவனை அவனை வந்து போற்றணும்னு நினைக்கிறது. அதை விட முக்கியமாக அதில் ஒரு டீச்சர் கேட்பாங்க, என்னடா அவன் கழுத்து வலிக்குதா, வாழையை சுமந்துன்னு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டீச்சர்னால் கோபமாக திட்டுறவங்களாக இருக்கிறப்ப வாழையில் வரக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்காங்க. அது குறிப்பாக அந்த டீச்சர் பேசினது வந்து, ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்களை வாழை சுமை சுமக்க வைக்கிறாங்களே அவங்களுடைய கவலை இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பள்ளிக்கூடமும் அரசு பள்ளிக்கூடம் வந்து இப்படிப்பட்ட நிறைய மாணவர்கள் பின்னாடி நின்றுருக்குங்கிற இந்த படம் சொல்லுது. ஸோ காட்சியில் எழுதியாச்சு, இதாகிடுச்சு. இப்போ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கதைக்கிட்ட எழுதிட்டான்னு நினைக்கிறேன் இல்லை. 20 கதை எழுதிட்டால் அவனுடைய மிகப்பெரிய வாசகராக வண்ணதாசன் மாறிட்டார். அப்போ வந்து இதை புத்தகமாக போடலாம் அப்படின்னு, அப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பவாசலத்துறை சைலஜாக்கா அப்படி கேட்டப்போ அவங்க வம்சியில் வந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ங்கிற அந்த முதல் தொகுப்பு வருது. அண்ட் அதுக்கப்புறம் குறிப்பான ஒருத்தர் நன்றி சொல்லணும், ரா கண்ணன் ஆனந்தவிடனுடைய எடிட்டராக இருந்தார் அப்போ 90
2006 நினைக்கிறேன். நான் அப்போ போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வட்டியும் முதல்ல முடிய போகுது, ராஜமுருகனுடைய வட்டியும் முதல்ல முடிய போகுது, மாரி செல்வராஜுக்கு ஒரு தொடர் கொடுங்க, அவன் வாழ்க்கையில் சொல்வதற்கான ஒரு கதைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுத்தார் எழுதட்டும்னு சொல்லிட்டு. அப்படி அன்னைக்கு கண்ணன் எடுத்த முடிவும் அதற்கு ஆனந்தவிடன் கொடுத்த உற்சாகமும் அந்த மறக்கவே நினைக்கிறேன் ஆனந்தவிடனில் கொண்டு வந்து எந்த அண்ணன் படுறான்னு அடித்து ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தானோ அதே ஆனந்தவிடனில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினான். அதில் எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த பசியோடு ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த கதையிலிருந்தான் வர்றான். ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிறேன். வாழை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா எனக்கு கட்டுரை தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு இதாகிருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா பெரிதிலும் பெரிது கேள், இதை தான் நான் மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது, கேட்பதற்கான வாழ்க்கை இருக்குது, அதை கேட்டாக வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இருக்குது. அதனால் மாரி செல்வராஜ் இன்னும் பெருசாக கேட்கணும், பெருசாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி எழுதின அந்த 2006 எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்றைக்கி வாழையாக மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, ஷுட் கம் டு த ஸ்டேஜ். நீ வரணும். அண்ட் நரன் ப்ளீஸ், ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்போ நான் நரனுக்கு தான் சொன்னேன், நரன் இந்த கதை நல்லாயிருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு. இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார், கேட்டு உடனே பண்ணுறேனர். ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாதற்கு இன்னொரு 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். டிஸ்னி ஹாட் ஸ்டார்லேருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சமூகம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்கள் டைரக்டர்னு சொன்னீங்க பாருங்கள், அதில் ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, தேனி ஈஸ்வர், எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனி ஈஸ்வர், ப்ளீஸ் வாங்க தேனி ஈஸ்வர். என்னுடைய தரமணி, பேரன்பு, கற்றது தமிழில் என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து அட் முதல் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர். அண்ட் இவர் மட்டும் இல்லை, குமார் கங்கப்பன், தங்கமீன்களில் உதவி கலை இயக்குனர், நடிகர், அப்புறம் தரமணியில் பேரன்பில் கலை இயக்குனர் அவன் இருக்கான். சூரிய பிரதமன் வரலன்னு நினைக்கிறேன், இந்த படத்தோடைய எடிட்டர் அவனுடைய அசிஸ்டன்ட் தான். அண்ட் செல்வம் நீ வா. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் இதில் இருக்காங்க, நான் ரொம்ப பழகின எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். நான் இந்த படத்தை பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. நான் வந்து இதான் எக்ஸ்ட்ராடனரி படம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி பேசக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும் இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மணிரத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராட்டுறது மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எப்படி என்னால் பாராட்டுறதுக்கு என்ன சங்கோஜமாக இருக்குன்னா, எப்படி நானே சொல்கிறது, ஒன்று பாராட்டலேன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் எப்போதுமே நான் இருக்கிறேன். என்னோடய எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியும் அப்போ அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இவன்ட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும், அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை, நினச்சதை நினச்ச மாதிரி தைரியமாக உரத்து ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒழிக்குதுல்ல, அதான் உன் குரல், அந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நடிச்சு சொல்லணும், ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன், ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் கதை கொஞ்சம் கேளுங்கண்ணே. அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை, நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீலம் தயாரிப்பு நிறுவனம், முதல் படம் பரியேறும் பெருமாள்,
அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர் எத்தனை படங்கள் அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிகிட்டு இருக்கீங்க பைசன், இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்து கொடுத்துட்ருக்கோ அதே மாதிரி நவி ஸ்டுடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்குலாம் குறிப்பு திவ்யாவும் ஒரு டீச்சர், கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். அண்ட் இவர்கள் யா இவ ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால் இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க. அப்புறம் வாழை சொல்வது இதுதான் நான் நம்புகிறேன், ஒரு உழைப்பின் மீது நடக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் மீது, உழைப்பு சுரண்டல் இல்லாட்டி உழைப்பை கொச்சைப்படுத்துவது, உழைப்பை திருடுவது நம்ம எத்தனை நாள் ஒழிச்சு வச்சுருந்தாலும் அந்த உழைப்பு சுரண்டலால் உழைப்பை சுரண்டியதால் நடந்த விபத்துகளுக்கான நீதியை கேட்டு அந்த உழைப்பாளிகள் ஒரு நாள் வந்தே சேருவார்கள். 1999 நடந்த ஒரு உழைப்பு சுரண்டலுக்கு நீதி கேட்டு ஒரு படத்தை அந்த ஊர்லேருந்தே வந்து அதில் உயிர் தப்பித்த ஒருத்தன் எடுத்து நம்ம முன்னாடி வச்சுருக்கான். மொத்த சமூகத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்குறான், நீங்கள் சாப்பிடுகிற ஒரு வாழைப்பழத்தில் உங்கள் தட்டின் மீது விரிக்கக்கூடிய அந்த வாழை இலையில் அவன் கேட்கக்கூடிய கேள்வி ஒழித்து கொண்டே இருக்கும். அவர் நூறில் இறந்து போன அந்த 19 பேர்த்துக்கும் தமிழ்நாட்டை இறங்கற்பா பாட சொல்கிறான். அவன்தான் கலைஞன், அவன்தான் மாரி செல்வராஜ். நன்றி.